ஜாய் ஸ்ரீராம். ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், பஞ்சாங்க ரகசியங்கள் எல்லாமே வந்துடுது. இப்போது இன்றைக்கி எப்படி இருக்குது நாள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 18 நாள், 4/12/2022 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், முழு நாளுமே அஸ்வினி தான். திதி துவாதசி திதி 5:58 காலையில். யோகம் வரியான் நாம யோகம். கர்ணம் பவகர்ணம், சுபயோகம் சித்தாமிர்தாதி. சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரத்துக்கு முழுசாக இருக்குது. ராகு காலம் 4:30 சாயங்காலம். கொளிகை மத்தியானம் 3:00-4:00. யமகண்டம் பகல் 12:00-1:00. நல்ல நேரம் காலை 7:00-10:00, மத்தியானம் 2:00-4:00, இரவு 9:00-12:00. இன்றைய நட்சத்திரப்படி செய்ய வேண்டிய சுப காரியங்கள்: விவாகம் செய்ய, புதுமனை புக, உபநயனம், பதவி ஏற்க, தானியம் வாங்க. இன்றைக்கி மளிகை ஜாமான்லாம் வாங்கினா நல்லது. மாடு வாங்க. இன்றைய நாளின் விசேஷம் சுசிராப்தி சயன விரதம், ஸ்ரீ வைஷ்ணவ கைசிக ஏகாதேசி, உல்கா துவாதசி, விவாகம். இன்றைய கிரகநிலை: மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சகத்தில் சூரியன் சுக்கிரன், தனுசில் புதன், மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. இதுவரை கிரகநிலைகளை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேச ராசிக்கு இன்றைய தினம் நல்லா இருக்கு. நிஜமாகவே இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களை நினச்சி கவலைப்பட்ட நீங்கள் உங்களை நினச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான புதிய அறிவு ஏற்படும். நல்லாயிருக்கும். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு கான்செப்ட், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு எனர்ஜி, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் அமையும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உங்களால் ஏற்படக்கூடிய பல நன்மைகள் இந்த நாட்டுக்கு நடக்கும், வீட்டுக்கு நடக்கும், உங்கள் நண்பர்களுக்கு நடக்கும். எளிய தோற்றம் கொண்ட நீங்கள் அரிய பெரிய சாதனைகளை செய்வீர்கள். நல்லாயிருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அகோர வீரபத்திரர் சுவாமியை நல்லெண்ணெய் வைத்து சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. திருவெண்காட்டில் எந்த குழந்தையெல்லாம் படிக்காமல் இருக்கோ கூப்பிட்டு போய் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புத பகவானை வணங்கி அந்த புத பகவான் அருளை பெற்று அகோரமூர்த்தியின் அருளை பெற்றால் சிறப்பாக படிப்பார். கடகராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை இருக்கோ, மன வருத்தம் இருக்கோ, சட்டநாதர், வெள்ளிக்கிழமை சட்டநாதர், சீர்காழி பக்கத்தில் சட்டநாதர்னு ஒரு கோயில் இருக்குது, மாடி மேலே ஏறி போகணும் அந்த கோயிலுக்கு. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஏரியாவில் அன்னைக்கு கொஞ்சம் உட்காந்து சாமி கும்பிட்றது கூட இடம் கிடைக்காது. பெரிய கோயில், அவ்வளோ கோயிலுமே நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான சட்டநாதரை வாழ்வில் ஒரு முறையாவது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். சட்டநாதர் தரிசனம் தொழில் முன்னேற்றத்திற்கு சிறப்பாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு திருக்கடையூர் அபிராமியின் தரிசனம். எப்பயாவது ஒரு தடவை திருக்கடையூர் அபிராமியை பார்த்துட்டு வந்துடுங்க. அபிராமியினுடைய அருள் கெட்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விசேஷம் நடக்கும். யாருக்காவது கல்யாணம் ஆகலை, திருக்கடையூர் அபிராமியை சென்று அம்மா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் கொடுமா, அந்த வரனால் நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கன்னிராசி அன்பர்களுக்கு திருமங்கலக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கிக் கொள்வது மிகச்சிறப்பு. அந்த திருமங்கலக்குடி போயிட்டு வந்தவங்களுக்கு பெரும்பாலும் தொந்தைகள் வராது, தொல்லையிலே இருக்காது. எப்போயாவது வாழ்க்கையில் ஒரு டைம் கிடச்சா போயிட்டு உங்களுடைய வாய்ப்புகளுக்கு தேவையான வசதிகளை திருமங்கலக்குடியில் பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான ஸ்தலம். துளாராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், மொத்தம் 3 நரசிம்மர்கள் ஒரே நாளில் தரிசிக்கணும்னு ஒன்று இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரே நாளில் 3 நரசிம்மர், பூவரசங்குப்பம், பரிக்கல், இந்த மாதிரி ஒரு 3 நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே வரும்.
இந்த மூன்று திருக்கோயில்களும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் துளாராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தொடர் தோல்விகளிலிருந்து விடுதலை. விருச்சகராசி அன்பர்களுக்கு வியாபாரம் நன்றாக நடப்பதற்கு சக்கரத்தாழ்வார், மதுரையில் இருக்கக்கூடிய திருமோகூர் சக்கரத்தாழ்வார் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். திருமோகூர் சக்கரவர்த்தி அப்படின்னு அவரை சொல்லலாம். திருமோகூர் சுதர்சன பெருமாளை தரிசனம் செய்து கொள்வதனால் தொழிலில் ஏற்பட்ட விரக்தி, படிப்பில் ஏற்பட்ட தோல்வி இவையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகக்கூடிய நல்ல காலமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருவெள்ளிக்குடி என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கோயில், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளோ அழகாக இருப்பார். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அந்த ராமரின் அழகு. இப்போ ஏற்கனவே ராமருக்கு ஒரு பெரிய பேர் உண்டு, தோல் கண்டார் தோலே கண்டார் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையில் ராமபிரானினுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஊர் திருவெள்ளிக்குடின்னு பேர், அருமையான கோயில். போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வந்தால் என்ன சார் நடக்கும், தடை, திருமண தடை அல்லது எந்த தடை இருந்தாலும் உங்களுக்கு விலகிடும். சப்தமஸ்தானத்து புதன் என்று ராசியில் அமர்ந்திருக்கிறார், பாதகாதிபதி ராசிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு மனக்கவலை தீரும் ஒரு சம்பவத்தை செய்யும். மகர ராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வாழ்வில் ஒரு முறையாவது பார்க்கணும், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்கத்தை பார்க்கணும், கடலில் நீராடி கஷ்டங்கள் தீரும், சமுத்திர ஸ்நானம். திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். ஒரு தடவையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பயம் விலகுவதற்கு அருகில் இருக்கும் கருப்பணசாமியை வணங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கேட்டதை கொடுக்கும் வள்ளலாய் கருப்பன் காவலுக்கு இருக்கிறான் என்ற பயம், கருப்பணசாமியை பார்த்தா எல்லாரும் பயந்துக்குவாங்க, அப்படி மீசையெல்லாம் வச்சுட்டு அப்படி இருப்பார். ஆனால் அந்த கும்பராசிக்காரங்க மட்டும் அவர்கிட்ட போய் ஃப்ரெண்டாக பேசுவாங்க, வணக்கம் சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மனசில் ஒரு டவுட்டு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி. அந்த உறவு அவர்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படி இருக்கும், அழகாக பேசுவாங்க. சாமியும் அதை கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். மணியோசை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரு அருமையான தெய்வமாக கருப்பணசாமி இன்றைய தினம். அவருக்கான ஒரு வேண்டுதலை பெற்று இன்றைய சுகமான ஒரு நல்ல வாழ்க்கை அமை. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பள்ளி செல்லும் மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஹயக்ரீவ பெருமாள், செட்டி புண்ணியம் என்ற இடத்தில் ஹயக்ரீவ பெருமாள் ரொம்ப நல்லா இருக்கார். நங்கநல்லூர் அங்கேயும் ஹயக்ரீவ பெருமாள் இருக்கார். படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக ஹயக்ரீவரை வணங்கணும். ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கே வேதம் மறந்த போது ஹயக்ரீவர் தான் மீட்டு தந்ததாக ஒரு வரலாறு, அதனால் வந்து சரஸ்வாதின்னு பேர். அந்த சரஸ்வாதியை வணங்குவதற்கு ஹயக்ரீவரினுடைய அருள் வேண்டும். அந்த ஹயக்ரீவரை வணங்குவதனால் குழந்தைகள் அனைவரும் நல்லபடியாக படித்து நல்ல முன்னேற்றத்திற்கு வருவீர்கள். டாக்குமெண்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி தொழில் நல்லாயிருக்கும், அதன் மூலியமாக வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.